டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் குறிப்பிட்டார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் மாதம் 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு குறுவை பாசனத்திற்காக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட தேதியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் மதகுகளை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீரில் மலர் தூவினார். இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் 521,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும், கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகளை பயன்படுத்தி மக்கள் கட்டுப்பாடுகளை மீறி வெளியில் சுற்ற வேண்டாம் என வற்புறுத்தி கேட்டுக் கொள்வதாக கூறினார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 36,000 இருந்த நிலையில் தற்போது 16,000 குறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கு தளர்வுகளின் ஒரு பகுதியாக டாஸ்மாக் கடைகளும் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், தமிழக அரசின் ஊரடங்கு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா பரவல் வெகுவாக குறைந்துவிட்டதாலேயே டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். வரும் 17 தேதி பிரதமர் நரேந்திரமோடியை சந்திக்க நேரம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும், அப்போது தமிழகத்திற்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.